பழனி வாழ் தமிழர்களின் இதய ஒலி tamilan24.com. என் எட்டில் பிறந்தவர்களுக்குரிய சகல பலன்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை. என் எட்டில் பிறந்தவர்களுக்குரிய பலன்கள்: சனி, நட்சத்திரம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. மனிதர்கள் எப்போதும் இன்பத்தையே தேடி ஓடுகின்றார்கள். சுவையாக இருக்கிறது என்று அதிகமாக இனிப்புகளை சாப்பிட்டுவிட்டு அதன் பின்பு செரிமானமாக்காமல் வயிறு சரியில்லை, சர்க்கரை நிலை உடம்பில் ஏறிவிட்டது என்று தவிப்பவர்கள்தான் இன்றைய உலகில் அதிகம். அரிய நெல்லிக்கனியானது சாப்பிடும் போது கசக்கும், ஆனால் சாப்பிட்ட பின்பு மிகவும் இனிக்கும். மேலும் உடலின் ஆரோக்கியத்துக்கும் இந்த கனி மிகவும் சிறந்தது. இருப்பினும் நெல்லிக்கனியை சாப்பிடும் போது கசப்பு என்ற காரணத்துக்காக பெரும்பாலானோர் சாப்பிடுவதில்லை. அது மட்டுமல்ல, மனிதன் மற்ற எல்லாவற்றையும் விட தன் நாக்கிற்கே அடிமையாக இருக்கின்றான். நினைத்து பாருங்கள், தொண்டைக்கு கீழ் எந்த உணவுப் பொருட்கள் பானங்கள் சென்றாலும் ஒன்றுதானே, நாக்கிற்கு கீழே சென்றுவிட்டால் எந்த பொருளுக்கும் எந்த சுவையுமே இல்லை. இருப்பினும் மக்கள் தங்களின் உடல் நலம் பாராது நாக்கின் சுவைக்காகவே ருசியாக செய்து சாப்பிடுகின்றார்கள். மக்களின் ரசனைதான் என்ன? அதே போன்றே மற்ற எட்டு எண்களும் மனிதனை தூண்டிவிட்டு அவனை இகலோக வாழ்க்கையில் சுகங்களை ஆழ்த்தி விடுகிறது. மனிதனும் தனக்கு யோகம் வந்துவிட்டது என்று மகிழ்கின்றான். ஆனால் சனி பகவான் ஒருவர்தான் மற்ற கிரகங்களின் தன்மையை கவர்ந்து ஒருவன் மற்ற ஜென்மம் வரை தொடர்ந்து செய்த வினைகளை ஆராய்ந்து அவனது செயல்களுக்கு ஏற்ப முதலில் தீய பலன்களையும் பின்பு நல்ல பலன்களையும் தவறாமல் கொடுத்து விடுகிறார். மற்ற நவகிரகங்களைப் போல சனீஸ்வரரை பிரீத்தி செய்து எளிதில் இவரது தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. எட்டாம் எண்ணில் பிறக்கும் போது மனிதன் விதியில் வசப்படுகின்றான். எட்டாம் எண் பிறவி எண்ணாக வரும்போது வாழ்க்கையில் கடும் போராட்டத்தையும் உடலில் அல்லது மனதில் ஏதாவது சிறிய நோயையும் கொடுத்து விடுகிறது. ஆனால் விதி எண்ணாக வரும்போது அவனது முயற்சிகளையும் ஊக்கத்தையும் 30 வயதுக்கு மேல் கொடுத்து அவனை தடுமாற வைத்து விடுகிறது. அவனது சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் அனைவரிடமும் கெட்ட பெயர் அல்லது அவமானம் அடைய நேரிடுகிறது. பின்பு அவனை தன் வழியே போராடும் குணத்தை எட்டு எண் வாரி வழங்குகிறது. புதிய சூழ்நிலை, புதிய மனிதர்கள், புதிய ஊர் என்று ஒரு புதிய அற்புத வழியை திறந்து விடுகிறது. எனவே மக்களும் தங்களுடைய கடுமையான உழைப்பால் வாழ்க்கையின் உச்சியை 45 வயதுக்கு மேல் எப்படியும் அடைந்து விடுகிறார்கள். இதுவே அனுபவ உண்மையாகும். பள்ளியில் தனது போதனையாலும் தேவைப்பட்டால் தண்டனையாலும் ஒரு மாணவனை சீர்திருத்தும் ஆசிரியர் போன்றவரே சனீஸ்வரர். எனவே எட்டாம் எண் விரும்பத்தக்கதே என்று வெறுக்கத்தக்கதன்று. சில அன்பர்கள் கோடீஸ்வரர்கள் குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள். இவர்கள் என்னதான் வசதி மிகுந்த நிலையில் வாழ்ந்திடினும் வண்டுகள் துளைத்த மாங்கனியைப் போல உள்ள குடைச்சல்கள் நிறைந்தவர்கள். மனதில் ஏதாவது ஒரு சோகத்தையும் வியாதியையும் வைத்துக் கொண்டு மனதில் நிம்மதியே இல்லையே என்று அழிவார்கள். பாசமாவது ஒன்றாவது அது வீதியில்தான் கிடைக்கிறது என்று புலம்புவார்கள். ஏதாவது ஒரு பெரிய குறை அல்லது குறைபாடு மனதை அரித்துக் கொண்டே இருக்கும். குழந்தை இல்லை, மனைவியால் இன்பம் இல்லை, நண்பனால் சுகம் இல்லை என்று எதையாவது நினைத்து தங்களை வருத்திக் கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையினை வெறுத்து முதியோர் இல்லம், ஆன்மீக மடங்கள், அனாதை இல்லங்கள் ஆகியவற்றில் இருப்பவர்களும் அதனை ஆரம்பிப்பவர்களும் எட்டாம் எண்காரர்கள்தான். எட்டாவது பெண் பிறந்தால் எட்டி பார்த்த இடமெல்லாம் குட்டுச்சுவர் என்பது பழமொழி. மக்களும் 8, 17, 26 ஆகிய திகதிகளை கண்டு பயப்படுகின்றார்கள். எந்த ஒரு நற்காரியத்தையும் தவிர்த்து விடுகின்றார்கள். 8, 17, 26 ஆகிய திகதிகளில் பிறந்தவர்களும் எட்டாம் எண்ணை விதி எண்ணாக உடையவர்களும் 9ஆம் எண்ணில் தங்களுடைய பெயரை உடையவர்களும் தங்களுடைய வாழ்வில் பல தோல்விகளையும் வேதனைகளையும் சில அவமானங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதே எட்டாம் எண் கூறும் வாழ்க்கை நியதி. எட்டாம் எண்ணில் பிறந்த அதிர்ஷ்டசாலிகள் சனி வலிமை நல்ல நிலையில் இருந்தாலும் பெருத்த தனவான்களாகவும் பல்வேறு தொழில்களை உடையவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். தியாகிகளாகவும் அருளாளர்களாகவும் சிறந்த நீதிபதியாகவும் பேராசிரியர்களாகவும் அமைச்சர்களாகவும் உயர் அதிகாரிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் இருப்பார்கள்.
ஆனால் எட்டாம் எண்ணில் பிறந்த மற்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியாமல் வாழ்க்கை முழுவதும் தவிக்கின்றவர்களே. பெரும்பாலும் கொலை, களவு, கொள்ளை, கடத்தல், பொய்க்கையெழுத்து, விபச்சாரம், குடி, சூது, வரசம், நம்பிக்கை துரோகம் போன்ற பல்வகை சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றார்கள். ஆனால் மேற்கொள்ள துன்பலன்களைக் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். எட்டாம் எண்காரர்களும் அதிர்ஷ்டம் மிகுந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய பெயரினை மிகவும் ஆராய்ந்து நல்ல பெயர் ஒளியிலும் பெயர் எண்ணிலும் வைத்துக் கொண்டால் தங்களுடைய கெட்ட விதியினை கூட மாற்றிவிட முடியும். பல அன்பர்களுடைய பெயரை சீர்படுத்தி அவர்கள் பலனடைந்து வருகின்றார்கள். எனவே கவலைப்பட வேண்டாம். அது மட்டுமின்றி பிரபல சினிமா நட்சத்திரங்களும் பெருத்த வியாபாரிகளும் மிராசுதாரர்களும் அதிகாரிகளும் கோடீஸ்வரர்களும் எட்டாம் எண்ணில் தான் பிறந்திருக்கிறார்கள். சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநாக், ஈவீரா பெரியார், ஜார்ஜ் பேனர்சா, ஜேஆர்டி டாடா போன்றவர்களெல்லாம் இந்த எண்ணில் பிறந்து வெற்றிகரமாக வாழ்ந்தவர்கள்தான். தெய்வ நம்பிக்கை இவர்களிடம் தீவிரமாகவே உண்டு. ஒன்று கடவுளே இல்லை என்று வாதிடுவார்கள், அல்லது கடவுளே கதி என்று இறைவனை நம்புவார்கள். தங்கள் நல்லதென்று நினைத்து எடுத்து செய்கின்ற காரியங்களை எவ்வளவு எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தாலும் அவைகளை பற்றி கவலைப்படாமல் செய்து முடிக்கும் வலிமை இவர்களுக்கு உண்டு. ஓரளவு பிடிவாத குணம் நிறைந்தவர்கள். இவர்கள் மேற்பார்வைக்கு கடின மனமும் பிடிவாதமும் உடையவராக தோன்றினாலும் சமூகத்தில் பாதிக்கப்பட்டோரை கண்டால் அவர்களை ஆதரித்து வாழ்க்கையளிக்க தயங்க மாட்டார்கள். பலாப்பழம் போன்ற குணமுடையவர்கள். பொது சேவைக்காக முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலும் எப்போதும் உழைத்துக் கொண்டேதான் இருப்பார்கள். தங்களின் வசதிகளையும் பதவிகளையும் உறவினர்களையும் திடீரென ஒரு நாள் ஒதுக்கிவிட்டு மக்கள் சேவைக்கென ஓடிச் செல்பவர்கள் இவர்கள்தான். தனி மனித வாழ்க்கையானாலும் சமுதாய வாழ்க்கையானாலும் எட்டாம் எண்ணின் ஆதிக்கத்திற்கு ஆட்பட்டுவிட்டால் பெரிய சோதனைகளை நிச்சயம் சந்திக்க நேரிடும் என்றே எண்கணிதம் சொல்கிறது. ஜாதகத்திலும் எந்த ஒரு கிரகமும் எட்டாம் எண்ணிடத்தில் ராசி சக்கரம் இருந்தாலும் சனியை தவிர அல்லது கோசாரத்தில் எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் அந்த ஜாதகர்கள் அந்த கிரகத்தின் காரணத்தால் பல துன்பங்களை நிச்சயம் அடைவார்கள் என்றே ஜோதிட சாத்திரம் கூறுகிறது. எட்டாம் எண்காரர்கள் பெரும் தத்துவ ஞானிகளாகவும் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டியாகவும் விளங்குகின்றார்கள். இவர்களது தொழில். இவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான அனைத்து தொழில்களும் வெற்றி தரும். எட்டாம் எண் வலிமை பெற்றால் பொறியியலாளர்களாகவும் எட்டாம் எண்ணின் வலிமை குறைந்தால் டிப்ளமா மற்றும் லேத் தொழில்கள் போன்ற வேலைகளிலும் ஈடுபடும் சாதாரண தொழிலாளர்களாகவும் இருப்பார்கள். சனியின் காரகத்துவ தொழிலில் இவர்களுக்கு பெருத்த அதிர்ஷ்டத்தை தரும். மில்கள், எண்ணெய் மில்கள், இரும்பு வியாபாரம் ஆகியவையும் நன்மை தரும். எண்ணெய் வியாபாரமும் நல்லது. ஆன்மீக மடாதிபதிகள், கோவில் தர்மகர்த்தா, ஊர்மெடியக்காரர்கள் போன்றவர்களாகவும் புகழ் பெறுவார்கள். மேலும் நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் இவர்களுக்கு யோகத்தை தரும். விவசாயம், கட்டிடங்கள் கட்டுதல் இவர்களுக்கு ஒத்து வரும். பெரிய நிலக்கலார்களாகவும் பெரும் விவசாயிகளாகவும் இவர்கள் இருப்பார்கள். உலகத்தை மறந்து உழைப்பதால் இவர்கள் ஆராய்ச்சி தொழில்களில் பல வெற்றிகளை பெறுவார்கள். பூகோளம் மற்றும் நில ஆராய்ச்சிகளில் இவர்களுடைய வாழ்க்கை அமையும். எட்டாம் எண்காரர்கள் மிகப்பெரிய பேச்சாளர்களாகவும் மத பிரசங்கிகளாகவும் விளங்குவார்கள். சுரங்கப் பொருட்கள் எடுத்தல், சுரங்கப் பொருட்கள் வியாபாரம் செய்தல் வெற்றி தரும். கிரனைட் கற்கள், கடப்பா கற்கள் வியாபாரம் போன்றவை வெற்றி தரும். கம்பளி துணிகள், ஆயுதங்கள், சோப்புக்கள் வியாபாரம் மற்றும் உற்பத்தி தொழில்கள் நல்ல லாபத்தை இவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கும். இவர்கள் அச்சகம், ஜோதிடம், வைத்தியம் ஆகிய தொழில்களிலும் வெற்றியடையலாம். சிறைத்துறையும் இவர்களுக்கு ஒத்து வரும். திருமண வாழ்க்கை. இவர்களது திருமண வாழ்வு பெருமையாக சொல்லப்படவில்லை. திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். தங்களுடைய மனைவியுடன் கூட திறந்த மனதுடன் பழக மாட்டார்கள். சிலர் தனது மனைவிகளை அலட்சியத்துடன் நடத்துவார்கள்.
மனைவி எது சொன்னாலும் அதை மறுத்து பேசுவார்கள். இதே போல எட்டாம் திகதி பிறந்த மங்கையரும் தங்களின் கணவருடன் அன்பின்றியே நடந்து கொள்வார்கள். தன் மனம் போல வாழ நினைப்பார்கள். இங்கனம் உண்மையான அன்பின்றியே பெரும்பாலானோர் எட்டாம் எண் நபர்கள் வாழ்கின்றார்கள். இவர்கள் 1, 4 ஆகிய திகதிகளில் பிறந்த பெண்களை மணந்து கொள்ளலாம். 8 எண் வரும் பெண்ணை மட்டும் திருமணம் செய்யக்கூடாது. 2, 7 வரும் பெண்களை தவிர்த்து விட வேண்டும். 9 எண் பெண்கள் இவர்களை அடக்கியாள நினைப்பார்கள். திருமணம் செய்யும் நாளின் கூட்டு எண் 1, 6 வந்தால் மிகவும் நல்லது. நண்பர்கள், 1, 4 ஆகிய திகதிகளில் பிறந்தவர்களே இவர்களுக்கு சிறந்த நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் இருப்பார்கள். 8 திகதி பிறந்தவர்களும் இவர்களுக்கு நன்மை தருவார்கள். 6, 5 திகதியில் பிறந்தவர்களாலும் நன்மை அடையலாம். இவர்களது நோய்கள், இவர்கள் பிறந்த திகதிகள் குடல் பலகீனம் உடையவர்கள். சிறு வயதுகளில் வயிற்று வலி பெரும்பாலானோருக்கு இருக்கும். ஆஸ்தமா, மூச்சு விடுதல் பிரச்சனை அடிக்கடி உண்டு. தலைவலி, குறுகுறுப்பு ஆகியவற்றால் அடிக்கடி பாதிக்கப்படுவார்கள். இரத்தத்தில் விசச்சேர்க்கை எளிதில் ஏற்பட்டுவிடும். எனவே அடிக்கடி இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. வாதம், மூட்டுப்பிடிப்புகளால் பாதிப்பு அதிகம் உண்டு. ஈரல் அடிக்கடி பாதிக்கப்பட்டுவிடும். காஃபி, டீ, மது போன்றவற்றில் நிதானம் தேவை. உணவில் எலுமிச்சம்பழம், அன்னாசி, வாழை, சிஸ்மிஸ் ஆகியவற்றை அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். அகத்திக்கீரையும் இவர்களுக்கு நல்லது. எட்டின் சிறப்பு பலன்கள், மக்கள் அனைவரும் பயப்படும் 8 எண்ணின் சிறப்பு பலன்களை பற்றி இனி கேட்போம். மக்களின் வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்துக்கும் ஆதாரமாக விளங்குவது இந்த 8 எண்ணே. ஆனால் மக்கள் இந்த எண்ணை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். இந்த எண் விதியின் எண்ணாக இருப்பதால் நாம் முற்பிறவிகளில் செய்த கர்ம வினைகளை அனுசரித்து நல்ல பலன்களையோ அல்லது தீய பலன்களையோ கொடுக்கிறது. இவர்கள் எடுத்துக்கொள்ளும் எந்த செயலினாலும் அவற்றில் எதிர்ப்பும் முட்டுக்கட்டையும் உண்டு. ஆனால் எதிர்ப்பையும் தடைகளையும் பொருட்படுத்தாமல் காரியங்களில் ஈடுபடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். இவர்கள் தங்களைப் போல் மற்ற பாதிக்கப்பட்ட மக்களிடம் மிகவும் அன்பு பாராட்டுவார்கள். மனதில் இரக்க குணம் இருக்கும். இவர்களில் பெரும்பாலானோர் பெரிய சாதனைகளை கடின உழைப்புடன் செய்து முடிப்பார்கள். இது விதியின் எண்ணாக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் வெற்றியோ அல்லது தோல்வியோ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய கடமைகளை இவர்கள் தீவிர முனைப்புடன் செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்கு உண்மையான நன்மை செய்வார்கள். 8 எண்ணில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் ஆதரவு பெரும்பாலும் கிடைக்காது. இதனால் வெளியூர், அடுத்த இன மக்கள், வெளிநாடு என அந்நியர்களிடமிருந்தே இவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இவர்களுக்கு தொடர்ந்து துன்பங்கள் வந்தால் பின்பு தொடர்ந்து யோகம் வரப்போகிறது என்று பொருள். இதற்கு காரணம் 8 என்பது 2 பூஜ்ஜியங்களால் உருவாக்கப்பட்டது. 0, 0, 8. எனவே முயற்சிகள் எல்லாம் பயனடைவதும் பூஜ்ஜியமாவதும் அவர்களது விதிப்படியே அமைகிறது. விதி என்றவுடன் பயப்பட வேண்டாம். இன்று நாம் செய்யும் நல்ல செயல்கள் நாளை நல்ல விதியாக அமைகின்றன. அலட்சியத்துடன் புரியும் தீய செயல்கள் நாளை நிச்சயம் கெட்ட விதியாக மாறிவிடுகின்றன. எனவேதான் புறநானூறு கூறுகிறது, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. எனவே நேர்மையான வழியில் உழைத்தால் வெற்றி மேல் வெற்றி இவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆரம்ப காலம் முதலே மக்கள் 8 எண்ணை விதியின் எண் என்று பயந்து வந்திருக்கிறார்கள். இது தனி மனிதன் வாழ்க்கைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் பொருந்தும். இந்த எண்ணின் ஒரு பக்கம் கடுமையான உழைப்பு, கருணை, ஏற்றம், பெருத்த ராஜயோகம் உண்டு. மறுபக்கம் புரட்சி, எழுச்சி, அராஜகம், ஒழுங்கின்மை போன்றவையும் உண்டு. எல்லாம் விதிப்படியேதான் நடக்கிறது என்று இவர்கள் புலம்புவார்கள். பல நேரங்களில் வாழ்வில் விரக்தியும் ஏற்படும். இருப்பினும் தங்களுடைய வாழ்நாளைக்குள் இவர்கள் பெருத்த யோகத்தை அனுபவித்தே செல்வார்கள். மனம் விரக்தியடையும் பொழுது தற்கொலை எண்ணங்கள் கூட சிலருக்கு தோன்றும். இவர்கள் சிறந்த நீதிமான்கள், தெய்வத்துக்கு பயந்தவர்கள். 8 எண்ணானது ஒரு மனிதனை புடம் போட்டு அவனை தங்கமாக்கிவிடும். இவர்களின் வாழ்க்கையில் எல்லா முக்கிய நிகழ்ச்சிகளும் 8 எண் வரும் நாட்களிலேயே நடைபெறும். கிரேக்கர்கள் இந்த எண்ணை நீதியின் கண் என்று அழைத்தனர். தாங்கள் எண்ணியதை கடைசி வரை நிறைவேற்ற வேண்டும் என்ற தீவிர எண்ணம் உடையவர்கள்.
தாங்கள் நினைத்ததை அப்படியே வெளியில் சொல்ல மாட்டார்கள். தங்கள் வாழ்வின் பிற்பகுதியில்தான் பெரும்பாலானோர் இன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். இவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு. எனவே அதை அவசியம் வளர்த்து கொள்ள வேண்டும். தங்களை உலகத்தில் தனிமையாக இருப்பதாக உணர்வார்கள். எனவே எளிதில் அடுத்தவர்களை நம்ப மாட்டார்கள். இவர்களுக்கு பெயரின் நன்றாக இருந்தால் மட்டுமே கெட்ட விதியினை மாற்றிக்கொள்ள முடியும். அதில் கவனக்குறைவாகவோ அலட்சியமாகவோ நடந்து கொள்ளும் போது துன்பங்கள் தொடர்ந்து வரும். பிறர் படும் துன்பம் கண்டு சகிக்காத மனம் கொண்டவர்கள் தங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் உதவி கிட்டும் இடத்தையாவது காட்டுவார்கள். எட்டாம் எண்ணின் ஆதிக்கம் குறைந்தோர் திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, விபச்சாரம் போன்ற வழிகளில் துணிந்து ஈடுபடுவார்கள். அதனால் நிச்சயம் தண்டனையும் அடைவார்கள். எந்த செயலையும் சற்று மெதுவாகவே செய்வார்கள். தரையை பார்த்தே நடப்பார்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நடுவராக இருந்து நீதி சொல்ல சிறந்தவர்கள் இவர்கள். தம்மிடம் நட்பு கொண்டவர்களையும் பகைமை கொண்டவர்களையும் தமது வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டார்கள். உடல் உழைப்பில் இவர்களுக்கு நாட்டம் அதிகம். பெரும்பாலும் தனிமையாக இருப்பதையே விரும்புவார்கள். இவர்களது பேச்சில் விதி, வாழ்க்கை, தர்மம் என்று அடிக்கடி வார்த்தைகள் வரும். இவர்களுக்கு காதல் விவகாரங்கள் வெற்றி கொடுக்காது. திருமணமும் பொதுவாக அந்நியத்தில், அடுத்த ஜாதி, மதம், அந்நிய நாடு, இப்படித்தான் நடக்கும். இவர்களது செல்வ நிலை ஏற்றமும் இறக்கமுமாக இருக்கும். எந்த முன்னேற்றம் வந்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் பல சோதனைகள் கூடவே வந்துவிடும். சுதந்திரமான தொழிலை காட்டிலும் அடுத்தவர்களின் கீழ் வேலை செய்வதே இவர்கள் விரும்புவார்கள். அதனால் எட்டாம் எண் வலிமை பெற்றவர்கள் பெரும் தொழில் அதிபர்களாகவும் கடல் கடந்து தொழில் செய்யும் வல்லுநர்களாகவும் இருப்பார்கள். உடம்பிலோ அல்லது மனதிலோ ஏதாவது ஒரு குறை அல்லது நோய் இருந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்ட நாள் இவர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற 1, 10, 19, 28 ஆகிய நாட்கள் மிகச்சிறந்தவை. எட்டாம் எண்ணின் தீய குணங்கள் 5ஆம் எண் மட்டுமே போக்கும் வல்லமை படைத்தது. எனவே 5, 14, 23 ஆகிய நாட்களும் இவர்களுக்கு நன்மையே தருகிறது. எனவே கூட்டு எண் 1 மற்றும் 5 வரும் நாட்கள் மிகவும் அதிர்ஷ்டமான நாட்கள். 4, 13, 22, 31 நாட்களில் நல்லவை தாமாகவே நடக்கும். ஆனால் புதிய முயற்சிகளில் இவர்கள் அந்த நாட்களில் தேடிச் செல்லக்கூடாது. 9ஆம் எண்ணம் நல்ல பலன்களையே செய்யும். ஒவ்வொரு மாதத்திலும் 8, 17, 26 ஆகிய நாட்களும் 2, 11, 20, 29 நாட்களும் கெட்ட பலன்களையே கொடுக்கும். கோட்டு எண் 8 மற்றும் 2 வரும் நாட்களை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட ரத்தினம் இவர்களுக்கு நீலம் எனும் ரத்தின கல்லே மிகவும் அதிர்ஷ்டமானது. லிரிக்கிலி மரக்கல் என்ற ரத்தின கல்லையும் உபயோகிக்கலாம். மேலும் லெபராட்டோரிட் லாஜர்த் எனும் கற்களையும் உபயோகப்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் இவர்களுக்கு மஞ்சள் நிறமே சிறந்தது. ஆழ்ந்த பச்சை, நீலம் ஆகியவை நன்மை தரும். மற்றவர்களை சந்திக்க செல்லும் போது எப்போதும் நீல நிறம் மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள் சிறந்தது. கருப்பு, பாக்கு கலர் மற்றும் கருஞ்சிவப்பு ஆகிய நிறங்களை தவிர்க்க வேண்டும். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் மிகுந்த தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். அமைதியான வாழ்க்கை உண்டு. மதப்பற்று அதிகம் உண்டு. இவர்கள் பொருளாதாரத்தில் சிறந்த அறிஞர்களாக இருப்பார்கள். கற்பனை வளம் மிக்கவர்கள். நல்ல சிந்தனையாளர்கள். அடுத்தவர்களை தங்களுடைய கருத்துக்களுக்கு உட்படுத்தும் திறமை கொண்டவர்கள். சமூக சேவையில் மிகவும் நாட்டம் இருக்கும். கடுமையான உழைப்பாளிகள். பெரும் சாதனை புரிவார்கள். நலிவுற்றவர்களை கைதூக்கி விடும் நல்ல இயல்பினர். தனித்துவ செயல் புரியும் ஆற்றல் உடையவர்கள். 17ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் மிகுந்த சோதனைகளை சந்திப்பவர்கள். சலிக்காமல் உழைக்கும் இயல்பினர். எப்படியும் இறுதியில் பெருமை மிகு வாழ்க்கையை அடைவார்கள். நுண்ணிய அறிவு படைத்த சாமர்த்தியசாலிகள். குற்றங்களை மன்னிக்கும் கருணை மனமும் இவர்களுக்கு உண்டு. ஆன்மீக வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் நிலையான இடத்தை பிடித்து விடுவார்கள். இவர்கள் வறுமையான குடும்பத்தில் பிறந்தாலும் தங்களுடைய உழைப்பினால் பெரும் செல்வத்தை சம்பாதிக்கும் யோகம் உண்டு. பணம் சேர்ப்பதில் சமர்த்தர். துணிந்து எடுக்கும் சில முடிவுகள் தோல்வியடையும். இருந்தாலும் அதை வெளியே தெரியாமல் வெற்றிக்கு மாற்றும் சாதுரியம் இவர்களுக்கு உண்டு. இவர்களே பெரும் திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்துவார்கள்.
தங்களுக்கு வருகின்ற தடைகளையும் சோதனைகளையும் துவம்சம் செய்யும் துணிவு படைத்தவர்கள். 26 திகதி பிறந்தவர்கள். பொருளாதார விஷயத்தில் குறைபாடு உடையவர்கள். முன்னோர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் விரயமாக்கும் பணவிரயங்கள் அதிகம் உண்டு. இவர்கள் அடுத்தவர்களால் அடிக்கடி ஏமாற்றம் அடைவார்கள். இருப்பினும் மனோதைரியம் மிக்கவர்கள். எப்போதும் உயர்வான சிந்தனைகள் நுழைந்தவர்கள். எப்படியும் உயர்ந்த பதவி தொழிலை அடைய வேண்டும் என்று கடுமையாக உழைப்பவர்கள் இவர்கள்தான். பிறரால் அடிக்கடி வீண்பழி சுமத்தப்படுவார்கள். கற்பனை சக்தியும் கூர்மையான அறிவும் இவர்களுக்கு உண்டு. விதியின் சதியால் அடிக்கடி தோல்விகளை சந்திப்பார்கள். இருப்பினும் இறுதிக்காலத்தில் பொன்னும் பொருளும் கீர்த்தியும் கிடைத்துவிடும். இவர்கள் மக்கள் அனைவரையும் எந்த வித்தியாசமும் இன்றி சமமாக நேசிப்பார்கள். காதல் விவகாரங்களில் சிக்கல் ஏற்படும். என் 8 தொழில்கள். இவர்கள் கடின உழைப்பாளிகள். சனி ஆதிக்கம் குறைந்தவர்கள். கூலியாகவும் டெக்னீஷியன்களாகவும் இருப்பார்கள். கடலை, எள்ளு, கம்பு, மலைவாழை, புகையிலை, மூங்கில், கீரை வகைகள், மரம், விறகு, கறி, எண்ணெய் வியாபாரம், உதிரி பாகங்கள் விற்பனையும் நன்கு அமையும். ஆடு, மாடு, கோழி போன்றவற்றை அறுக்கும் தொழில்கள். கட்டிட வேலை, மேஸ்திரி, தபால் துறை, துப்பறியும் துறை, துப்புரவுத்துறை ஆகியவற்றிலும் நன்கு பிரகாசிக்கலாம். அச்சுத்தொழில், பைண்டிங் போன்றவையும் நன்கு அமையும். பலர் பொறுமைசாலிகள், ஆராய்ச்சியாளர்கள். கணிதம், பூகோளம், நில ஆராய்ச்சி, தத்துவம், பௌதீகம், இரும்பு தொழில்கள் போன்றவையும் நன்கு அமையும். பிராணிகள் வளர்ப்பு, வைத்திய தொழில் பார்க்கலாம். விவசாய முதலாளிகளாகவும் தொழிலாளர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். பலர் பெரிய தொழிலதிபர்களாகவும் வெற்றி பெறுவார்கள். போக்குவரத்து தொழில்கள் மூலம் நன்கு சம்பாதிக்க முடியும். லாரி, பஸ்கள் நடத்துவதன் மூலம் நன்கு பணம் சேர்க்க முடியும். டாக்ஸி, ஆட்டோ ஓட்டுநர்களாகவும் பணிபுரிவார்கள். வெளிநாடுகளில் பணிபுரியும் வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும். இரும்பு சுரங்கம், நிலத்தடியில் இருக்கும் கற்கள், சுரங்க தொழில்கள் போன்றவையும் ஒத்து வரும். நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் வெற்றி தரும். கட்டிட வேலைகள், இன்ஜினியரிங் பணிகள் இவர்களுக்கு பிடித்தமானவை. கடுமையான உழைப்பை எதிர்பார்க்கும் தொழில்கள், கருவிகளை இயக்குபவர்கள் போன்றவையும் இவர்களுக்கு நன்கு அமையும். உழவுத் தொழிலும் எண்ணெய், இரும்புகள், லொரி வியாபாரங்கள், உதிரி பாகங்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையும் இவர்களுக்கு உரிய தொழில்கள் தான். சிறைச்சாலை துறை, மக்கள் நிர்வாகத்துறை, தோல் செருப்பு விற்பனையும் இவர்களுக்கு நன்கு அமையும். நில அளவையும் விவசாயமும் இவர்களுக்கு ஒத்து வருகின்றது. எண்ணின் ஆதிக்கம் குறைந்தவர்கள் பணத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் இவர்களுக்கு ஒத்து வரும். நவக்கிரக மந்திரங்கள். சனி. சனி தொடர்பான பிரச்சனை மற்றும் சனி திசை அல்லது சனி அந்த திசையின் போது சனியின் கடவுளான அனுமனை தினமும் வழிபட வேண்டும். தொண்டு. சனிக்கிழமை அன்று நன்கொடையாக ஒரு எருமை அல்லது எள் விதைகள் கொடுக்க வேண்டும். நோன்பு நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபட வேண்டும். வியாழன் தோறும் அனுமானை பலம் பெற வேண்டும். பூஜை, அனுமான் பூஜை. ருத்ராட்சம், 14 அல்லது ஒரு முக ருத்ராட்சம் அணிய வேண்டும். சனிதோஷ பரிகாரங்கள். ஆஞ்சநேய வழிபாடும் சிறந்தது. அனுமானுக்கு துளசி மாலையும் வடை மாலையும் அணிவித்து 27 முறை பலம் பெறலாம். விநாயகர் வழிபாடும் நல்ல பலன் தரும். விநாயகரும் அனுமானும் மட்டுமே சனிக்கு ஆட்படாதவர்கள். சனிக்கிழமைகள் தோறும் சுந்தர காண்டம் பாராயணம் செய்யலாம். காக்கைக்கு தினம்தோறும் உணவளிக்கலாம். தோல் அகற்றாத கருப்பு உளுந்து தானம் செய்யலாம். காலையிலும் மாலையிலும் பஞ்சாட்சரம், சுதர்ஷன அஷ்டகம், அனுமன் கவசம், சனி கவசம் படிக்கலாம். சனி பகவானால் இன்னல்கள் அதிகமாகும் பொழுது கருப்பு முழு உளுந்தை 108 என்ற எண்ணிக்கையில் சிறு பொட்டலமாக கட்டு தலைக்கு அடியில் வைத்து உறங்கி எழுந்த பின்னர் நீராடி சனி பகவானை 108 முறை பலம் பெற வேண்டும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு உளுந்தை ஓரிடத்தில் இட வேண்டும். சனி பகவான் சந்நிதியில் கருப்பு உளுந்தை தானமாக கொடுப்பதும் ஜீவராசிகளுக்கு உணவு விடுவதும் மிகச்சிறந்த பலனை தரும். சிவபெருமானை வழிபடும் தாரித்ரிய தகன ஸ்தோத்திரத்தை சிவனின் முன்பாகவோ அல்லது தட்சிணாமூர்த்தியின் முன்பாகவோ பாராயணம் செய்யலாம். என்னக்குரிய கிரகம் சனி.
அதிர்ஷ்ட திகதிகள் 1, 10, 19, 28, 4, 13, 22, 31, 9, 18, 27. அதிர்ஷ்ட கிழமை சனி, ஞாயிறு, திங்கள். அதிர்ஷ்ட மாதம் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், நவம்பர். அதிர்ஷ்ட ரத்தினம் நீலம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், கருப்பு. அதிர்ஷ்ட தெய்வங்கள் சுதர்சனா, கருப்புச்சாமி, நரசிம்மா. அதிர்ஷ்ட மலர்கள் கருங்குவளை, நீல நிற மலர்கள். அதிர்ஷ்ட தூப தீபம் கருங்காலி தூபம், குங்குளியம். அதிர்ஷ்ட சின்னங்கள் காகம், லிங்கம், ருத்ராட்சம், நந்தி சக்கரம், சிறுத்தை. அதிர்ஷ்ட மூலிகைகள் யானை வணங்கி தகரை மூலிகை. அதிர்ஷ்ட யந்திரங்கள் பைரவர் யந்திரம், சிவசக்தி அல்லது சிதம்பர யந்திரம். அதிர்ஷ்ட எண் 1, 4, 9. ஆகாத எண் மற்றும் கூட்டுத்தொகை 8. ஆகாத திகதி 8, 17, 26. இருப்பினும் தெய்வீக வேலைகள் செய்யலாம், சுபம் உண்டாகும். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.